10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக்கல் ஜர்னியில் கான்டாக்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பவர் கான்டாக்டர்ஸை காமிக்கிறேன். பவர் கான்டாக்டர் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் சீமன்ஸ் மேக்கு கான்டாக்டர் 3DF50 கான்டாக்டர் பற்றி உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். 3DF கான்டாக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்கமிங் வந்து L1, L2, L3 இருக்கும். அவுட் கோயிங் T1, T2, T3 இருக்கும். ஸோ மேலே இன்கமிங் கொடுக்கணும், நீங்கள் கீழே வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ சுவிட்ச் இல்லைங்களா? ஸோ அந்த சுவிட்ச் வந்து நம்ம வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், என்னென்ன இருக்குது. பட் இங்கே இந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 3DF50 ரேட்டிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 3 ஃபேஸாக இருக்காங்க. 415 வோல்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. 415 வோல்ட் இருக்குது. ஸோ அது 63 கிலோவாட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹெச்பி வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 84 HP யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதோடைய கரண்ட் ரேட்டிங் 110 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம ரொம்ப சேஃபான ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காயில் சப்ளை A1A2 கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ மேலே A1A2 இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம அந்த காயிலுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை. இதில் நம்ம ப்ளஸ் இது ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த காயில் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஏசி காயில். அதாவது ஏசி வோல்டேஜ் நம்ம கொடுத்து இதை எனர்ஜைஸ் பண்ணணும். உங்களுக்கு இதில் வோல்டேஜ் காமிச்சிருக்காங்க பாருங்கள், வோல்டேஜ் வந்து ஹெட்ஸ்னு இருக்கு இல்லையா, 220 to 240 வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இது கூட அடிஷ்னலாக வந்து ஆக்சிலரி கான்டாக்ட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகி கான்டாக்ட் க்ளோஸ் ஆகுதோ அப்போ இந்த ஆக்சிலரி கான்டாக்ட்ஸும் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்டோட ரைட் சைடில் இருக்குது. டோட்டலாக வந்து இதில் ரெண்டு, அதாவது ஒரு NO ஒரு NC இருக்குது ரைட் சைடில். அதுதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து எதுக்காக இந்த ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இன்டர்லாக்ஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்காகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன், ட்ரிப் கண்டிஷன், இந்த மாதிரி நிறைய ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இது மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கிற உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தான். இருந்தாலும் ஒரு பேசிக்காக வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதை காமிக்கிறேன். ஸோ சின்ன மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட்லலாம் வராது, பெரிய மாடலில் மட்டும்தான் இந்த மாதிரி சைட்லேயே வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டினோட் பண்ணியிருப்பாங்க, NC கான்டாக்ட் எது, NO கான்டாக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், 13, 14, 21, 22 பார்த்திங்கன்னா NO. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா NC, கீழே நீங்கள் வந்து NO எடுத்துக்கலாம். மேலே NC இருக்குது, கீழே NO எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மேலே தான் டோட்டலாக வந்து இந்த ரைட் சைடில் ஒரு NO ஒரு NC இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயும் அந்த மாதிரி ரெண்டு ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ் இருக்குது. எப்படி ரைட் சைடில் வந்து NC NO பார்த்தோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு NC ஒரு NO இருக்குது, ஓகேங்களா? ஸோ கான்டாக்ட் காயில் எனர்ஜி சாய் கான்டாக்ட் க்ளோஸ் ஆச்சுன்னா மொத்தமாக நமக்கு 2 NO 2 NC கிடைக்கும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து இண்டிகேஷன், இன்டர்லாக்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாடலை நெட்டில் அடிச்சிங்கனாலே, 3DF50 நெட்டில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வரும். நீங்கள் இன்னொரு டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னாலும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலிமா வந்து உங்களுக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தெரியுது இல்லைங்களா, அது எதுக்காக அப்படின்னா, காயிலுக்கு சப்ளை கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்டர் க்ளோஸ் ஆயிடுச்சா இல்லைன்றதை நம்ம இது மூலிமாவே பார்த்து தெரிஞ்சிக்கலாம். விஷுவலுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் கான்டாக்டர், மூவ்ட் கான்டாக்டரும் பார்த்திங்கன்னா அட்ராக்டர் ஆயிரும் காயில் எனர்ஜி சொன்னோடனே, அதுக்கு தான். ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், இந்த கான்டாக்டர்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.